என் கூட பீகாருக்கு வாங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டி தரேன் சில ஊர்களை. ஒரு ஊர்ல ஊழியம் செய்யறோம், அந்த ஊர்ல கால காலமா சின்ன பிள்ளையில கல்யாணம் பண்ணாங்க. 6 வயசுல, 7 வயசுல, 8 வயசுல பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் ஆயிரும். அங்க ஊழியத்தை ஆரம்பிச்சோம். அந்த ஊழியத்துல ஆரம்பிச்சு ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தையும் கட்டணும். நான் ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்தையும் அந்த ஊழியத்தையும் பார்க்க போயிருக்கும் போது, அந்த ஊழிய அந்த ஊர்ல இருந்த சின்ன பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் 7வது வகுப்பு படிச்ச பிள்ளைங்க எல்லாம் வந்து, அங்கிள் எங்களை காப்பாத்துங்க, இந்த வருஷமே கல்யாணம் வைக்கிறேன் எங்க அப்பா அம்மா சொல்றாங்க. 7ஆ படிக்கிறவங்களுக்கா 10 பிள்ளைங்க வந்தாங்க. நான் சொன்னேன், யார் சொல்றா? அங்கிள் சொல்றாங்க. அங்கிள் சரி, நான் 10 பிள்ளைங்களையும் ஏன் இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்தேன், எங்க சபையார பார்த்து சொன்னேன், இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிற சோறு போடுறதுல நீங்க தான். அல்லேலூயா. இங்க வந்த உடனே வந்து 1 வருஷம் கழிச்சு மறுபடி பிள்ளைங்க போச்சுன்னா, அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணிட்டாங்க, நம்ம ஊர்ல யாருக்கும் 18 வயசுக்கு முன்னால கல்யாணம் நடத்தக்கூடாது. அல்லேலூயா. அதோடு இல்லை, இனிமே யாரையும் ஊர்ல தண்ணி போட்டான்னா நாங்களே கொன்றுருவோம். யாரும் தண்ணி போடுறதில்ல, யாரும் பாலிய விவாகம் பண்றதில்ல. அரசாங்கமே செய்ய முடியாம இருந்தது. ஆதி நாட்கள் தொட்டு நடந்த காரியத்தை சத்துரு சொல்லிக்கிட்டு தான், இப்படிதான் செய்யணும் இப்படிதான் செய்யணும்ட்டு கத்தருடைய சுவிசேஷத்துல அவங்கள கத்தர் எப்படி பாக்குறாங்கன்னு காட்டி கொடுத்தோம். இன்னைக்கு ஊரே மாறி போச்சு, அந்த பிரதேசமே மாறி போச்சு. இப்ப அங்க கள்ளு கடையும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்குமா? நடக்குமா? எல்லா ஆதிவாசி பெல்ட்லயும் வைன் விமன் விச் கிராஃப்ட் இல்லாம இருக்காது. தண்ணி அடிப்பான், யாரும் யாரு கூடயும் போகலாம். அதுக்கு அடுத்தால 3வது, அங்க ஒரு சூன்யம், பில்லி சூன்யம் இருக்கும். இந்த பகுதிகளுக்கு இன்றைக்கு இல்லாதபடி தேவன் மாற்ற கிருபை.